வணக்கம். நான் தான் உங்கள் மகாகவி பாரதிதாசன், மாஸ்டர் ரஜினி ரஜா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிங்கிள் டீ மச்சி என்கிற யூடியூப் சேனல்ல லவ் ப்ரப்போசல் பிராங்க் போட்டிருந்தாங்க வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போசல் பண்ற மாதிரி பண்ணணும். அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுது, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத ஒரு பிராங்க் வீடியோவாக பண்ணாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு பிராங்க் வீடியோ மாதிரியே தெரியல. எப்படி சொல்கிறேன்னா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மாதிரி தான். அது எப்படி சொல்கிறேன்னா, முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போசல் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து எனக்கு லவ் நான் பிடிக்காத அது இதுன்னு ரொம்ப இதாக பேசிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு செருப்பு எடுத்து கூட அடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கால் அடிச்சுது. ஒரு கான்வர்சேஷனே, ஒரு பெரிய கான்வர்சேஷனே நடந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அடி வாங்கிட்டீங்க, உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. எந்த படத்தில் கூட மோதல் வந்து காதலில் தான் முடியும்பாங்க, ஆனால் இந்த மாதிரி உடனே வந்து முடியாது. அப்படி இருந்தால் அது பேர் காதல் இல்லை, அதுக்கு வேற ஒரு பேர். தமிழகத்தில் நிகழ்ந்த முக்கிய விளையாட்டு செய்திகளை விரைவு செய்திகளாக இப்போது பார்க்கலாம். கிடையாது. ஏற்கனவே ஹிந்தி சேனல்ல ஹிந்திக்காரங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஏதோ வசதி கம்மியான பொண்ணு இருக்கு, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அந்த ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டில், இந்த கொரோனாவில் எங்கேயும் போய் முடி வெட்டில் இருக்கு, முடி வந்து இந்த பங்களா மண்டை மாதிரி இருக்கு. அவன்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லுது, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு, பையன் பார்க்கறதுக்கு அடிமட்டமாக இருக்கு. இவ வந்து உடனே வந்து சொன்ன உடனே இது பிராங்க் வீடியோன்னு தெரிஞ்சுமே இவன் வந்து லவ் பண்ணுறாளாம். இதுலேருந்து தான் இது எடுத்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிராங்க் வீடியோ வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தடை செஞ்சிட்டாங்க. இதனால நிறையா பேரோட மனசு கஷ்டப்படுது, நிறையா பேரோட லைஃப் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக. ஆனாலும் இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அது எப்படின்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இது நாங்கள் முழுக்க முழுக்க இது வந்து ஸ்கிரிப்ட் தாங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றிக்கிறதா செய்கிறாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? இந்த சிங்கிள் டீ மச்சியோட பிராங்க் வீடியோ வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் போக இந்த யூடியூபர் தான் என்ன செஞ்சாங்கன்னா, இது வந்து உண்மையான ஸ்கிரிப்ட் தான்ங்கிறதுக்கு நிறைய ஆதாரத்தை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் கழுவி கழுவி ஊத்துனாங்க. இது வந்து எந்த இது வந்து ஸ்கிரிப்ட் வீடியோ தான், இது பிராங்க் வீடியோ இல்லைங்க. இவங்க ஊத்துனது கழுவுனது வந்து துடைக்க முடியாமல் மாப்பால கூட புழிய முடியல, அந்த அளவுக்கு வந்து கழுவி ஊற்றிருக்காங்க. உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா கமெண்ட் பாக்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது கமெண்ட் பாக்ஸில் யாருமே கமெண்ட் பண்ணது மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்பேம் மெசேஜ் இருக்கும். ஸ்பேம் மெசேஜுங்கிறது யாருக்கு வரும், யார் அனுப்புகிறோமோ டைப் பண்ணுறோமோ அவங்களுக்கு வரும். நீங்கள் அனுப்புனா எங்களுக்கு வராது. நாங்கள் யூடியூபர்னா நீங்கள் அனுப்புகிற ஸ்பேம் மெசேஜ் எனக்கு என்ன, எனக்கு வந்து என்ன யூடியூப் சேனல் பாதிக்காது. அதையும் சமாளிக்கிறாங்க, நீங்கள் அதையும் பாருங்கள். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்சல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இது ஸ்கிரிப்ட் வீடியோ தான்ங்கிறதுக்கு ஒரு யூடியூபர் வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. முத பிக்சரை பாருங்க, அதுல அந்த பொண்ணோட சதம் வந்து பெருசா இருக்கும், கிளிப் வந்து பின்னாடி கரெக்டாக நடு மண்டையில் போட்டிருக்கும். ரெண்டாவது வீடியோ பாருங்க, அந்த பொண்ணோட சடை வந்து சின்னதாக இருக்கும்,
கிளிப் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு சொல்றாங்க 4 மணி நேரம் எடுத்தாங்களாம் ஷூட்டிங். ஏங்க எந்த வீட்லயாவது 4 மணி நேரம் அந்த பொண்ணு வந்து ஷூட்டிங் எடுக்கிற வரைக்கும் அனுபவிப்பாங்களா, இல்ல 4 மணி நேரம் அந்த ரோட்ல நிக்க முடியுமா? அது எப்படி முழுக்க முழுக்க மேக்கப்பே கலையாம இருக்கு. இப்ப பாருங்க, நானே செக்க செவ்வேறு அரவிந்த் சாமி கலர்ல இருக்கேன், கொஞ்ச நாள் ஃபேன் இல்லைங்கிறவனே அம்மூஞ்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்னங்க பாஸ் இதெல்லாம்ங்கிறீங்க? இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? ஒருத்தே உங்களை லவ் பண்றே என்ன லவ் பண்றீங்களா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படியா, இல்லைன்னா பிடிக்கலன்னா டைவர்ஸ் கூட பண்ணிக்கலாம், டைவர்ஸ் கூட பண்ணிக்கலாமாங்கிறாங்க. அந்த ஆக்டிங்கை பாருங்க, இது உண்மையிலே ஸ்கிரிப்ட் தாங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்னன்னா, பல பேரோட மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஷேவிங் பண்ணும்போது அவர் முகத்தில் மாப்பை வச்சு தைக்கிறது, அசிங்க அசிங்கமாக திட்டுறது, எங்கள் அம்மா அப்பனே நான் இப்படி திட்டும் போது உங்களை தான் எந்த அளவுக்கு திட்டுவேன் அப்படிங்கிறது. நீங்கள் பண்ணுறது பிராங்க் வீடியோவாக இருந்தாலும் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படாமல் பண்ணுறதுனா உண்மையான ஒரு யூடியூப்பரோட இதாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தான் பண்ணுறீங்க. உங்களோட ரசிகன் தான் நான், ஆனால் உங்கள் வீடியோவில் பல பேரை நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதுக்கு என்னோட கண்டனம் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிடுச்சு, அது மூலமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கே போறாங்க. அந்த வீட்டுக்கு போறத பாருங்க, ஃபுல்லா மேக்கப் ஓடே இருப்பாங்க பாருங்க அவங்க அப்பா அம்மா. உண்மையான கோபமே வெளிப்படல. இவங்க வந்து நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுருச்சிங்க அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே நிச்சயமான பையனை வந்து அவன் மாம் பையனை தள்ளி வச்சுட்டு இவங்க கூட கட்டி வச்சிருவாங்க. ஏங்க, எந்த வீட்லையாவது ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் முடிஞ்சிச்சுன்னா, இப்போ புதுசாக ஒருத்தன் லவ் பண்ணுறான்னா அந்த பையனை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இப்போ இவனை கட்டி வச்சிருவாங்களா? இதுலே பாருங்க நல்லா ஸ்கிரிப்டுங்கிறது தெரியும். பொண்ணோட அண்ணனுக்கோ பொண்ணோட அப்பாவுக்கோ பொண்ணோட அம்மாவுக்கோ எந்த ஒரு கோபமும் உண்மையான கோபம் மாதிரியே தெரியல. உண்மையிலே சொல்ல போனா 5 ரூபா வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு தான் நடிச்சிருக்காங்க. 5 ரூபாய்க்கிட்டு 50 ரூபாய்க்கு நடிக்கல, ஏன்னா நடிக்கவே தெரியல. இந்த இடத்துல வேற ஒரு அண்ணனா இருந்திருந்தா இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க, அடி பின்னிருப்பாங்க. இங்க இவ்வளோ கலப்பற இடத்துலையும் இவன் என்ன செய்யறான், கேமரா எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. ஏங்க, ஒரு பிரச்சனை நடக்கும்போது கேமரா எடுத்துட்டு இருப்பான், இதுல இருந்து தெரியல இது ஸ்கிரிப்ட் தாங்கிறது. அவருதான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு. ஐயோ,
ஒரு வழியாக ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மாஸ்டர் ராஜா டென்னின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ சிங்கிள் டீம் வச்சு யூடியூப் சேனலில் வீடியோ வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த வீடியோ வரும். அதில் போய் அது ஸ்கிரிப்டு தானு பாருங்கள். அதை நீங்கள் அந்த மூணு பார்ட்டியும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். இதையும் பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.